ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷிங் ஜெர்னி. நாங்கள் ஏரியில் ரோகு மீன் பிடிச்சிருந்தோம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நம்ம சேனலில் குளம், ஏரி, ஆறு, கடல் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஃபிஷிங் பண்ணி நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷிங் ரிலேட்டட் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இல்லை, நான் ஏன் போகிறேன். இருக்கு எகிர்ச்சி வேறு மீன் மீன் இருக்கு மீன் எகிர்ச்சி ப்ரோ, நீங்க பாக்கலையா? நீ நான் அதான் பாத்துட்டு இருந்தேன். ஜஸ்ட் மிஸ்ல இதில் அடி வேண்டி தலை வச்சு வரும். கண்ணா கண்ணா வலை எடுத்துக்கோ, அண்ணா சேர்த்துருவோம். அங்கெல்லாம் போ தேவையில்ல, இங்க வந்துடும் மீன், கவலைப்படாத. இந்த சத்தைக்கு தாண்டி மட்டும் போய் எடுத்துருவாங்க. இந்த சத்தை அண்ணா மட்டும் போய் எடுத்துருவாங்க. டைட் டைட் பண்ணு, நான் வீடியோ பாஸ் பண்றேன். பாஸ்லாம் பண்ணதே, அதை அப்படியே எடுங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். நான் அது போமே, 4-5 நிமிஷம் போமே. பரவாயில்ல, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போட்டாரு பரவாயில்ல பாத்துக்கலாம். எடுக்கிறீங்களாண்ணா? இதை சுத்திருப்பா கண்ணா, இங்க சுத்திரு பேஸ்ட். இது அவர் வேற மேல போட்டு மாட்டி மாட்டி நம்ம ஒரு கிராஸ் ஆச்சுட்டாங்க. வேலையே நின்றுக்குதுப்பா. அதுதான் கேப்ல போன் பார்த்தா மேல இருந்து வருது. ஜி என்ன அண்ணா, ஒன்றுண்ணா ஒரு 100 மீட்டர் காண்டா இதண்ணா. திரும்பிச்சுன்னா வந்துடும், ஓப்பன் வாட்டர்ல நேரா. கண்ணா மீன்லாம் இருக்குது, கண்ணம் போனாதான் மீன் போயிடும். இப்ப நீ எது சட்டை கேட்ட? மீன் மேய்த்து இடம் இல்லை, நான் ஒரு போட்டோ. இருங்க.